வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேம் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நேற்று ஒரு 6 இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து நெட்லேருந்து எடுத்து போட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர்ஸ் இந்த மாதிரில பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், பட் எல்லாமே எசென்ஷியலான ஒன்று. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். குவாண்டம் மெக்கானிக்ஸில் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி ஸ்க்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஒன், தட் இஸ் IH கிராஸ் டோ சை பை டோ டி ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஹச் கிராஸ் ஸ்கொயர்ட் பை 2m டோ ஸ்கொயர்ட் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஆஃப் சை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. தோ ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் ஏ குவாண்டம் வேவ் பார்ட்டிகல் ஈஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆப்ஷன் பி ஹச் கிராஸ் ஒமேகா, அதாவது நமக்கு குவாண்டம் மெக்கானிக்கில் பொறுத்த மட்டும் இல்லை எனர்ஜியை வந்து ஹச் கிராஸ் ஒமேகா அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதே இது மொமெண்டத்தை வந்து பிஸ் ஈக்குவல் டு ஹச் கிராஸ் கே அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா, இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி எ வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்டாக, தட் இஸ் எ சைன் எக்ஸ். இது வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்லையும் பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனையும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். ஏட்டா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து சம் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அது வந்து எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வந்து வெறும் வேவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, அது இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. அதை வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கு சம் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வேவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எப்படி இருக்குன்னா கண்டினியூஸாக இருக்கும், சிங்கிள் வேல்யூடாக இருக்கும். டிஃப்ரென்ஷியபிள் பண்ணோம்னா அதாவது கண்டினியூஸாக இருந்தால் தான் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னா அது கண்டினியூஸாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி எங்கேயுமே வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் பி இஸ் கரெக்டாக. சைன் வேவ் சைன் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வேல்யூ கண்டினியூஸாக இருக்கும். ரைட்டா, மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டூ வேல்யூவோ இல்லாட்டி வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி சைன் எக்ஸ் இஸ் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன்று பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன். நம்ம ப்ரீவியஸ் வச்சுனா பார்த்திங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேவ் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் ஏ சிங்கிள் வேல்யூடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியபிள் பண்ண முடியும். அதாவது நம்ம அந்த போன வீடியோலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படிலாம் சொன்னோம். ஒரு ஃபங்க்ஷனை ஒரு பாயிண்ட் நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் சியும் நல்லா ஒன்று கரெக்டான ஒன்று தான். அப்போ இதில் எது வந்து நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன். ஒரு வேவ் ஃபங்க்ஷனுக்கு வெறுமனையாக சைஸ் ஈக்குவல்ட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸை கொடுக்காது. அதை வந்து ப்ராபபிலிட்டி நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ போடும் பார்த்திங்களா, அதாவது போட்டுட்டு வந்து இன்டெக்ரல் சை ஸ்டார் சை டீட்டவுன் போட பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும், அதாவது ப்ராபபிலிட்டி வேல்யூவை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு எயித்து பாருங்கள். எனி வேவ் ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டன் ஆஸ் எ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏகன் ஃபங்க்ஷன்ஸ். ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன், தட் இஸ் எ ஏகன் ஃபங்க்ஷன். நம்ம எதாவது குவான்டிட்டியே எழுதுகிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எனர்ஜியோ மொமெண்டமோ பொசிஷனோ இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஆப்ரேட்டர்ஸில் எழுதிக்கலாம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா குவான்டம் மெக்கானிக்ஸில் பேசிக் பாஸ்வேர்ட்ஸ் 4 பாஸ்வேர்ட்ஸில் 5 இருக்குது வந்து நம்ம சொல்லியிருக்கோம், 4 போதும்னு சொல்லியிருக்கோம். அந்த 4 வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே ஆப்ரேட்டர் ஃபார்மெட்டில் எழுதுன்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த காம்பினேஷன்ஸ் நம்ம எப்படி எழுதுறோம் பார்த்திங்கன்னா லீனியர் காம்பினேஷன் அப்படின்னா ஈகன் ஃபங்க்ஷன்ஸை வச்சுடுவோம். ரைட்டா, சார். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைனல் ஒன்று, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி சொல்யூஷன் ஆஃப் தி ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். நம்ம ப்ரீவியஸ் வேவ் ஃபங்க்ஷனுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னோமோ அதை அப்படியே நம்ம எல்லாம் செக்அப் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக இல்லை, அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய்கிட்டே இருந்துட்டு திடீர்னு என்னென்ன டிஸ்கண்டினியூ ஆகுது, அப்படியே என்ன சொல்லுது வேறு மாதிரி நமக்கு வேல்யூஸை கொடுக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து வேவ் ஃபங்க்ஷன் இருக்க சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ரெண்டு வேல்யூ நம்ம கொடுக்குது, அதாவது இதுக்கு நேராக நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டோம்னா அட் அ டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேல்யூஸை கொடுக்குது. ஸோ அதனால் வந்து இது வராது, ஏன்னா வந்து சிங்கிள் வேல்யூவாக இருக்கணும், சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன். அப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட் டிஏ பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இல்லை, ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ தொடர்ச்சி இல்லாமல் அப்படி முடிஞ்சு போகுது. அப்போ இதுவும் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ இது ஒன்று தான் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனாக இருக்குது, அதனால பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கிடைக்குது, இப்போ மைனஸ் எக்ஸில் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். கேட்டா இதில் ஏதோ சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.